முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் பாஜக ஏமாற்றம். கூட்டணி குறித்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடன் மோடி இன்று ஆலோசனை. கருத்து கணிப்புகளை தகர்த்து 234 தொகுதிகளை கைப்பற்றியது இந்தியா கூட்டணி. அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஸ்டாலின், சரத்பவார், ராகுல் காந்தி இன்று ஆலோசனை. தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் அள்ளியது திமுக கூட்டணி. 10 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்தது அதிமுக. பாஜகவின் பகல் கனவை தகர்த்த மக்களவைத் தேர்தல். இந்திய மக்கள் சரியான பாடம் புகட்டிவிட்டதாக ஸ்டாலின் கருத்து. வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் அக்கட்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 543 மக்களவைத் தொகுதிகளில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வான நிலையில் 542 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 272 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் அக்கட்சி 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதனால் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்புடன் மீண்டும் அரியணையில் அமர பாஜக நடவடிக்கை எடுத்து வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 12 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாஜக பெரிதும் நம்பிய உத்தரப்பிரதேசத்தில் அக்கட்சி பெரும் சரிவை சந்தித்துள்ளது. அங்கு மொத்தமுள்ள 80 மக்களவைத் தொகுதிகளில் வெறும் 33 தொகுதிகளில் மட்டுமே அக்கட்சி வெற்றி வாக்கை சூடியுள்ளது. கேரளாவில் திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபி வென்றிருப்பதன் மூலம் அந்த மாநிலத்தில் பாஜக தனது வெற்றி கணக்கை தொடங்கியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் அதிக இடங்களில் வென்ற கட்சி என்ற பெருமையை பாஜக பெற்றாலும் மறுபுறம் கருத்து கணிப்புகளை தவிடு பொடியாக்கி இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியிருப்பது காங்கிரஸ் ஆம் ஆத்மியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதுபோல் ஒடிசாவில் 21 தொகுதிகளில் 20 தொகுதிகளை பாஜக வென்றுள்ளது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் 37 தொகுதிகளை தன்வசப்படுத்தியிருக்கிறது. இதுபோல் மேற்கு வங்கத்தில் 29 தொகுதிகளில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி முத்திரை பதித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 9 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும் ஷிண்டே பிரிவு சிவசேனா 7 தொகுதிகளிலும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த முறை 4.79 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பது அக்கட்சியினருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் பிரதமர் மோடி இன்று டெல்லியில் ஆலோசனை நடத்தவுள்ளார். 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என அவர் கூறி வந்த நிலையில் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்றிரவு 7 மணி அளவில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த திரு மோடியை திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு JP நட்டா உள்ளிட்டோர் வரவேற்றனர். அங்கு கட்சியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் 3வது முறை ஆட்சியில் பெரிய முடிவுகளுக்கான புதிய அத்தியாயத்தை இந்தியா தொடங்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் மக்கள் பாஜக மீது நம்பிக்கை வைத்து 3வது முறையாக வாய்ப்பு தந்திருப்பது வரலாற்று வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹம் பாரதிய மில்கர் சலேங்கே தேஷ் கோ ஆகே படாயேங்கே தீசரே காரியகால மே தேஷ் படே ஃபேஸ்லோ கா ஏக் நயா அத்யாய் லிக்கேகா. இந்நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் இன்று காலை 11:30 அளவில் திரு மோடி ஆலோசனை நடத்துகிறார். இதில் திரு நிதிஷ்குமார், திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது. திரு மோடி மீண்டும் பிரதமராகிவிடக் கூடாது என நாட்டு மக்கள் மிக தெளிவாக தீர்ப்பு தந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திரு கார்கே, இந்த வெற்றி ஜனநாயகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என கூறினார். திரு மோடிக்கும் பாஜகவிற்கும் அவர்களின் ஆணவத்திற்கும் கிடைத்த தார்மீக தோல்வி என்றும் சாடிய அவர், ஆக்கப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட பிரச்சாரத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
மக்கள் கொடுத்த இந்த வெற்றியை மெத்த பணிவுடன் தலைவணங்கி ஏற்பதாக திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த நாட்டை நடத்துவதற்கு திரு மோடியும் திரு அமித்ஷாவும் தங்களுக்கு தேவையில்லை என்ற ஒற்றை செய்தியை நாட்டு மக்கள் ஒருமனதாக கொடுத்திருப்பதாக அவர் கூறினார். எதிர்கட்சிகளை உடைத்து ஆதாயம் தேட பாஜக முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டிய திரு ராகுல்காந்தி, திரு மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பதை மக்கள் தெளிவாக கூறிவிட்டனர் என்று கூறினார். எதிர்கட்சி வரிசையில் அமர்வதா அல்லது ஆட்சி அமைக்கும் முயற்சியை மேற்கொள்வதா என்பது குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா கட்பந்தன் கி மீட்டிங் ஹே கல் ஹமாரா லைன்ஸ் டிசைட் கரேகா படி ஃபைன் லைன் ஹே தோ ஜோ இந்தியா கட்பந்தன் டிசைட் கரேகா உஸ் பே ஹம் ஆக்ஷன் லேங்கே. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து திரு மோடி சொன்ன பொய்களை மக்கள் நிராகரித்து விட்டனர் என்று கூறியுள்ள மல்லிகார்ஜுன கார்கே, பாஜகவின் செயல்பாடுகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியதாக தெரிவித்துள்ளார். தாங்கள் பாஜகவுடன் மட்டுமின்றி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ முகமைகளை எதிர்த்தும் வெற்றி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மக்களவை தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளை வாஷ் அவுட் செய்துள்ள திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக அள்ளி அசத்தியுள்ளது. மும்முனை போட்டி நிலவிய தேர்தலில் வடசென்னையில் திரு கலாநிதி வீராசாமியும், மத்திய சென்னையில் திரு தயாநிதி மாறனும், தென்சென்னையில் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியனும் அமோக வெற்றி பெற்றுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை திரு டி ஆர் பாலு தக்க வைத்துக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு செல்வம் அதிமுக வேட்பாளர் திரு ராஜசேகரை வீழ்த்தி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் 543,510 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கோவை மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் 118,068 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலையை தோற்கடித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் 430,323 வாக்குகள் பெற்று தொகுதியை தக்கவைத்தார். இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு ராமசீனிவாசன் இரண்டாம் இடம் பிடிக்க அதிமுக வேட்பாளர் சரவணன் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அதிமுக வேட்பாளர் திரு சந்திரஹாசனை விட 103,554 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் திரு நவாஸ்கனி பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கிய திரு ஓ பன்னீர்செல்வத்தை பின்னுக்கு தள்ளி வெற்றியை வசப்படுத்தினார். தருமபுரி தொகுதியில் கடும் போட்டிக்கு இடையே திமுக வேட்பாளர் திரு மணி வெற்றி பெற்றுள்ளார். பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா 410,105 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். தேனி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அமமுக வேட்பாளர் திரு டிடிவி தினகரனை வீழ்த்தினார். நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஆ ராசா 536,005 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் 263,410 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு 573,604 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் இங்கு வெற்றி பெற்ற இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு பாரிவேந்தர் இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் பாஜக வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணனை ஓரம் கட்டி அபார வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக வேட்பாளர் திரு பசிலியான் நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கதிரானந்த் 567,710 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பாஜக கூட்டணி வேட்பாளர் திரு ஏ சி சண்முகத்திற்கு 351,445 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது. தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளர் திருமதி ராணி ஸ்ரீகுமார் வெற்றி பெற அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி, பாஜக கூட்டணி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியனும் தோல்வியை தழுவினர். சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரமும், மயிலாடுதுறையில் செல்வி சுதாவும் வெற்றியை பதிவு செய்துள்ளனர். திருச்சியில் மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ, திருப்பூரில் சிபிஐ வேட்பாளர் திரு சுப்புராயன் ஆகியோர் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கோபிநாத், திருவண்ணாமலையில் திமுகவின் திரு சி என் அண்ணாதுரை, ஆரணியில் திரு தரணிவேந்தன் ஆகியோர் வாகை சூடியுள்ளனர். விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமார் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் திரு மலையரசனும், சேலத்தில் திரு செல்வ கணபதியும் வாகை சூடியுள்ளனர். பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி, கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி ஜோதிமணி, திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சச்சிதானந்தம், கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற பாமகவின் திரு தங்கர்பச்சான் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார்.
நாகையில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு செல்வராஜ், தஞ்சையில் திமுக வேட்பாளர் திரு முரசொலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தூத்துக்குடியில் திருமதி கனிமொழி 5,03,317 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கடும் இழுபறி நிலவிய விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் திரு விஜய பிரபாகரனை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்கம் தாக்கூர் தொகுதியை தக்கவைத்துக் கொண்டார். நெல்லையில் பாஜகவின் திரு நயினார் நாகேந்திரனை தோற்கடித்து காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் ரூத், புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் திரு நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கமும் வெற்றி வாகை சூடினர். அதிக இடங்களை கைப்பற்றி அரசியலமைப்பை மாற்றிவிடலாம் என்ற பாஜகவின் பகல் கனவு தகர்ந்து விட்டதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி கைப்பற்றியதை அடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த அவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின், 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து 40-க்கு 40 தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. தங்களுக்கு எதிராக யாரும் இல்லை என்ற மிதப்புடன் இருந்த பாஜகவிற்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டி உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறியவர்களால் பெரும்பான்மையை கூட பெற முடியவில்லை என்று அவர் கூறினார். பாஜகவின் பணபலம், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை உடைத்து இந்தியா கூட்டணி வென்றுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம், வெறுப்பு பரப்புகளால் மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரணி எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. அதிக இடங்களை பிடித்து அரசியலமைப்பை மாற்ற துடித்த பாஜகவுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டி உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில் திரு மோடிக்கு எதிரான அலை உள்ளதால் பாஜகவால் எப்போதும் வெற்றி பெற முடியாது என்று அவர் தெரிவித்தார். மோடியினுடைய எதிர்ப்பால இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பால இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவதாக திரு ஸ்டாலின் கூறினார். ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் காக்க திமுக தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். பிரதமர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், தமது உயரம் தமக்கு தெரியும் என்றார். டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காதது மகிழ்ச்சி அளிப்பதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், பாஜக தேர்தலில் பெரிய அளவில் பணத்தை செலவிட்டாலும் திரு மோடி மற்றும் திரு அமித்ஷாவின் ஆணவம் அவர்களை வீழ்த்தியதாக கூறினார். அயோத்தியிலும் பாஜக வீழ்ச்சியை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவித்த செல்வி மம்தா பானர்ஜி, நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதால் பிரதமர் திரு மோடி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த முடிவுகள் மோடிக்கு எதிரானது என்பது தெளிவாக தெரிவதாக கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, இது மோடியின் அரசியல் தோல்வி என்று சாடினார். இந்த தேர்தலில் மோடி என்ற ஒற்றை முகத்தை காண்பித்து வெற்றி பெற நினைத்தது பாஜக என்று குற்றம் சாட்டிய திரு கார்கே, அந்த முகம் தற்போது பாஜகவுக்கு பெரும்பான்மையை பெற்றுத்தவர தவறிவிட்டதாக கூறியுள்ளார். திரு மோடிக்கு கிடைத்துள்ள தார்மீக தோல்வியை தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பாஜக பலத்த அடி வாங்கியிருப்பதாகவும் விமர்சித்துள்ள அவர், பதவி விலகுவதுதான் பிரதமர் பதவிக்கு அழகு என கூறியுள்ளார். 10 ஆண்டுகால மோடி அரசின் நாசகர ஆட்சிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன், அதிகார பலம், தில்லுமுல்லுகள், பணபலம், வெறுப்பு பேச்சுக்கள் இவைகளை முறியடித்து பாஜகவின் தனித்த ஆட்சிக்கு வாக்காளர்கள் முடிவு கட்டியிருப்பதாக கூறியுள்ளார். மோடி அலை என்பது ஒரு மாயை, அது ஒரு உண்மை இல்லை என இப்போது நிரூபணமாகி இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி 164 தொகுதிகளை பிடித்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மக்களவை தேர்தலுடன் ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா ஆகியவை கூட்டணி அமைத்தும்
வைஎஸ்ஆர் காங்கிரசும் காங்கிரஸ் கட்சியும் களம் கண்டன. இதில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான கூட்டணி 164 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் 135 தொகுதிகளிலும், ஜனசேனா 21 தொகுதிகளிலும், பாஜக 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. ஆளும் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குப்பம் தொகுதியில் 9வது முறையாக போட்டியிட்ட திரு சந்திரபாபு நாயுடு 48,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். புலிவெந்துலா தொகுதியில் களம் கண்ட திரு ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்றார். பிட்டாபுரம் தொகுதியை நடிகர் பவன் கல்யாண் கைப்பற்றினார். நகரி தொகுதியில் போட்டியிட்ட நடிகை ரோஜா தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த பானு பிரகாஷிடம் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தெலுங்கு தேசம் கட்சியின் வெற்றியை திரு சந்திரபாபு நாயுடு தமது குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார். வரும் 9வது முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்க உள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி அறிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 25 ஆண்டுகால பிஜு ஜனதா தளத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. அந்த மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. அதில் மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் பாஜக 78 இடங்களை கைப்பற்றியது. ஆளும் பிஜு ஜனதா தளம் 51 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 15 தொகுதிகளிலும், சுயேட்சை வேட்பாளர்கள் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர். 2 தொகுதிகளில் போட்டியிட்ட திரு பட்நாயக் தமது பாரம்பரியமான ஹிஞ்சிலியில் வென்ற நிலையில், கந்தாபன்சி தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு லக்ஷ்மண் பாகிடம் தோல்வியை சந்தித்தார். இதேபோல் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்ற 8 அமைச்சர்களும் தோல்வியடைந்தனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை பாஜகவினர் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திரு நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மற்றும் அவரது உதவியாளராக உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு பி கே பாண்டியனை குறிவைத்து பாஜக பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. ஒடிசாவை தமிழன் ஆள வேண்டுமா என்றும் அந்த கட்சி சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி தாரகை கத்பர் வெற்றி பெற்றார். அந்த தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமதி விஜயதாரணி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்தார். இதையடுத்து காலியான அந்த தொகுதிக்கு மக்களவைத் தேர்தலுடன் இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டது. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி தாரகை கத்பர்ட்டும், அதிமுக சார்பில் திருமதி ராணியும், பாஜக சார்பில் திருமதி நந்தினியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி ஜெமினியும் போட்டியிட்டனர். இந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்ட நிலையில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. விளவங்கோடு மக்கள் தாரகை கட்பட்டான எனக்கு அளித்த வாக்குகள் கிடையாது. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பிற்கும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி இருப்பதால் அவருக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக தான் இந்த நாங்கள் பார்க்கிறோம். 91,054 வாக்குகளை காங்கிரஸ் வேட்பாளர் பெற்ற நிலையில் 2வது இடத்தை 50,880 வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் திருமதி நந்தினி கைப்பற்றினார். 8,150 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை நாம் தமிழர் கட்சியும், 5,267 வாக்குகளை பெற்று அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதில் அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் டெபாசிட்டை இழந்தன. இந்தியாவிலேயே காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவர் 1,000,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் துப்ரி தொகுதியில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர் திரு ரகிபுல் உசேன் 14,65,602 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அகில இந்திய ஒற்றுமை ஜனநாயக அணி வேட்பாளர் திரு முகமது அஜ்மல் 457,821 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில், 1,000,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் ரகிபுல் உசேன் வென்று சாதனை படைத்தார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விதிஷா தொகுதியில் 8,21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இதனிடையே மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனாவின் இரு அணிகளுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டதில் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவின் ரவீந்திர ததாராம் வைக்கர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார்.
ஸ்மிருதி இரானி, ராஜீவ் சந்திரசேகர், அர்ஜுன் முண்டா உள்ளிட்ட 13 மத்திய அமைச்சர்கள் தோல்வியை தழுவிய நிலையில் அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியிலும் பாஜக தோற்றுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 21 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 10 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்துள்ளன. திருமதி கனிமொழி போட்டியிட்ட தூத்துக்குடி மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் களமிறக்கப்பட்ட திரு சசிகாந்த் செந்தில் ஆகியோரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்துள்ளனர். இரட்டை இலை சின்னம் இருந்தால் மட்டும் போதும் என்று நெஞ்சு நிமிர்த்தி வந்த அதிமுக இந்த முறை 9 தொகுதிகளில் 3 இடத்திற்கும் 2 தொகுதிகளில் 4 இடத்திற்கும் சரிந்திருப்பது தொண்டர்களை சோர்வடைய வைத்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. கருத்து கணிப்புகளை தகர்த்து 234 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஸ்டாலின், சரத்பவார், ராகுல்காந்தி இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளை வாஷ் அவுட் செய்துள்ள திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி அசத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் மாலை 6 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.